தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில வனப்பகுதியில குடியிருக்கும் மீனவர்களை அப்புறப்படுத்தினப்போ மீனவருக்கும் வனத்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே இருக்க ஒகேனிக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கிறவங்களை வனத்துறையினர் வெளியேற்றிட்டு வராங்க. பெண்ணாகரம் அருகே இருக்கிற ஏமலூர், சிங்காபுரம், ஒகேனக்கல், மணத்திருட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருக்கிற கால்நடை வளர்க்கிறவங்க, மீனவர்கள் உள்ளிட்டோர்களை வனத்துறையினர் வெளியேற்றி வருகிறாங்க. இந்த நிலையில ஒகேனக்கல் அருகே இருக்கிற இடத்திட்டு வேப்பமரத்து கொம்பு ஆகிய பகுதிகளில் 15 மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்துட்டு வராங்க. இவங்க கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழிலை செஞ்சுட்டு வராங்க. கடந்த 5 தலைமுறைகளாக குடியிருந்துட்டு வரும் அவங்களை வனப்பகுதியோட நிலத்துல குடியிருப்பதா சொல்லி வனத்துறையினர் அடிக்கடி அவங்கள தொந்தரவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. மேலும் கடந்த சில மாதங்களா வனத்துறையில நோட்டீஸ் கொடுத்தும் வெளியேற்றும் முயற்சியில ஈடுபட்டிருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில நேற்று 10 மேற்பட்ட வனத்துறையினர் பொதுமக்களை வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்துற பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல வனத்துறையினர் வீடுகள்ல இருக்க கூரைகளை பிரிச்சிருக்காங்க. இதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு உடலின் மீது பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கும் முயற்சி செஞ்சிருக்காங்க. மேலும் கடந்த 5 தலைமுறைகளா குடியிருந்துட்டு வரவங்களை திடீரென வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்படுவதாக, போக இடம் தெரியாமலோ வாழ்வாதாரம் விழுந்து தவிப்பதாகவும் வன சொல்லியிருக்காங்க. மேலும் அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுனால சிறிது நேரம் அந்த இடத்துல பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு.